கடைசி அஸ்திரமும் கைவிட்டது. விழுந்த பெருத்த இடி சொன்னது அப்படியே நடந்தது. அடுத்தடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த இரண்டு தகவல்கள். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து காத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் இடியாக அமைந்திருக்கிறது. ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் தெரிவித்த தகவல் தற்போது காட்டுத்தீ போல பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே பரவி வருகிறது. பூங்குன்றன் தனது சமூக வலைதள பக்கத்தில், தலைமை பிடிக்காமல் சிலர் கட்சியை விட்டு பிரிந்து போவார்கள், மாவட்டத்தை பிடிக்காத சிலர் கட்சியை விட்டு பிரிந்து செல்வார்கள், பலர் இரட்டை இலையை மறக்க முடியாமல் வேறு வழியின்றி நிர்வாகிகளால் ஒதுக்கப்பட்டதன் காரணமாக வேதனையோடு விலகிச் செல்வார்கள், பதவி கிடைக்காத கோபத்தில் சிலர் பிரிந்து செல்வார்கள், உழைக்காதவனுக்கு பதவி கிடைக்காமல் நடிப்பவனுக்கு பதவி கிடைத்து விட்டதே என்ற மன வருத்தத்தோடு சிலர் விலகிச் செல்வார்கள். இப்படி பிரிந்து போனவர்கள் பலர் அதை யாரும் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் சிலரை ஏன் இந்த கட்சி கைவிட்டது, ஏன் இவர்கள் பிரிந்து போனார்கள் என்ற கேள்விகள் எல்லோர் மனதிலும் எழாமலும் இருக்காது. அத்தகைய ஒருவர்தான் சென்னை 198வது வார்டினுடைய கவுன்சிலர் லியோ என் சுந்தரம் அவர்கள். புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் தெய்வமாக வணங்கி இரட்டை இலையை நெஞ்சில் சுமந்து கட்சிக்காக பாடுபட்ட நல்லவர் ஆன்மீக வல்லர் லியோ என் சுந்தரம் அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மக்கள் தொண்டாற்றி வருகிறார். முகநூலில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்து மக்களுக்கு உதவியும் ஆன்மீக நற்பணிகளும் செய்து வருகிறார் என்றால் அடித்துச் சொல்லலாம் அது ஐயா லியோ என் சுந்தரம் அவர்கள் என்று. முகநூலில் அவரது பணிகளை பார்த்து பார்த்து என் நெஞ்சம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. இப்படி ஒரு ஆற்றல் மிகு உடன்பிறப்பை கழகம் கைவிட்டதே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லியோ என் சுந்தரம் போன்றவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை வழங்கினார்கள். நல்லவர்களை இந்த மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதற்கு இவரும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் நன்றி மறவாத வார்டு மக்கள் இவரை இதயத்தில் வைத்து வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனப்பூர்வமாக மக்கள் பணியாற்றும் என் பாசத்திற்குரிய அன்பிற்கு இனிய லியோ என் சுந்தரம் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உயர்வை கொடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எனது ஆசை என குறிப்பிட்டிருக்கிறார். இது அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் பாஜகவை நோக்கி செல்வதை உறுதிப்படுத்தி இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது எடப்பாடி பழனிசாமியை ஒருபுறம் அதிரச் செய்ய மற்றொரு சம்பவம்தான் எடப்பாடி பழனிசாமியின் கனவை நொறுக்கியிருக்கிறது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்த அடுத்த நாளே அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது. பல சிறிய கட்சிகள் இந்த முறை கூட்டணி அமைக்க போட்டி போட்டு வரும் என கணக்கு போட்டிருக்கிறார் எடப்பாடி. ஆனால் எந்த கட்சியும் முன்வரவில்லையா? இதனையடுத்து தானே நேரடியாக மூத்த தலைவர்கள் மூலம் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைக்கும் பணியில் இருந்திருக்கிறார். ஆனால் அதற்கும் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் சாதகமான முடிவை சொல்லவில்லையா? நிலைமை இப்படி இருக்க பிரதமர் அண்ணாமலை மேற்கொள்ளும் எண்மன் எண் மக்கள் நிறைவு விழாவில் பங்கேற்க தமிழகம் வர இருப்பதாக கூறப்படுவதால் பிரதமரை சந்தித்து பாஜக கூட்டணி பக்கமே செல்ல பல தலைவர்கள் காத்திருக்கிறார்களா? பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் மாற்றங்கள் உண்டாகும் என கணக்கு போட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது பெரும் இடி விழுந்திருக்கிறது. மெல்லவும் முடியாமல் வெளியில் சொல்லவும் முடியாமல் புலம்பி வருகிறாராம் எடப்பாடி. அண்ணாமலை எல்லாம் ஒரு தலைவரா, தமிழகத்தில் பாஜக எல்லாம் ஒரு கட்சியா என மேடைதோறும் பேசி வந்த அதிமுகவிற்கு ஒரு சீட் இல்லை இரண்டு சீட் தருகிறோம் என கேட்ட நிலையிலும் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வராதது தமிழகத்தில் அதிமுகவின் நிலை என்ன என்பதை உணர்த்தியிருக்கிறது.